ஹைட்ரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்பாயோட சமையல் தான். பயிர் சோறு. அப்பா என்ன சமையல் பண்றீங்க பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பயிர் சோறு. பயிர் சாறு போட்டு வச்சிருக்கேன். உடைச்சி போட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அதுக்கு குறிப்பாடு அரிசி போடுங்க. அதான் இப்போ வந்துட்டு வேக வச்சு ஃபர்ஸ்ட்டு வரி சட்டியில் வறுத்துருக்காங்க, அடுத்து வந்து காய வச்சு அரைப்பாங்க. பார்க்கலாம். உடச்சி அரைச்சிட்டேன். அரைச்சி அதை வேக போடுவேன். வேக போட்டுட்டு அதுக்கு குறிப்பாடு அரிசி போடுவேன். புடைக்க போகிறேன். இப்போ எப்படி வரும்? இப்போ இது இது வந்து இப்போ புடைச்சி போட்டு இதெல்லாம் வந்து அரை உளுந்து அரைச்சி போட்டு இது வந்து முழுந்து புடைச்சதுலேயே வந்துட்டு உமியெல்லாம் வந்துருச்சு பாருங்க. உமியெல்லாம் கீழே கொட்டுருச்சு. இதில் துவையலுக்கு எதுப்பா எடுத்துப்பா? அது போட்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பருப்பு வேக போடணும். அதுக்கு குறிப்பாடு அது வெந்து வந்த மாதிரி அரிசி போடணும். இது எப்படி இது என்ன பண்ணுறப்பா? இதை இதை இப்போ வேக வைக்கணும். வேக வச்சு அப்புறம் அரைக்கிறியா பையே கல்லுல அதை சொல்லுங்க. பைய கல் இல்லாமல் அரைச்சி போடணும். கல் இருக்குது இப்படி தான் அரைக்கணும். இப்படி தான் அரைக்கணும். அப்புறம் அரைச்சி போட்டுட்டு அதுக்கு துவையல் தேங்காய் கொத்துக்கல்ல பூண்டு இந்த பருப்பு நான் அரைக்கும்போது சொல்கிறேன் எல்லாம் வச்சு அரைக்கும். இவ்வளவும் வந்து இப்போ அரைச்சதில் வந்து இருந்த மண்ணுங்க மண்ணு எல்லாம் அதனால புடச்சி பொண்ணுச்சு. என்ன பையன் என்ன பண்ண போட போகிறேன். அடுத்து இது வந்து உலையில் போட போகிறாங்க. வெந்த உடனே அரிசி போடுங்க. அரிசி பருப்பு வெந்துருச்சு இப்போ அரிசி போட போகிறாங்க. உப்பு போட்டு வேக வச்சிட வேண்டியதான். உப்பு இப்ப பை போடுவேன். உப்பு போட்டு கிளறி விட்டுட்டா இன்னமே வந்துடும். அவ்வளவுதான். வெந்த உடனே இறக்க வேண்டியது. நம்ம துவையல் தான் இறக்கணும். பொட்டுக்கல்ல தேங்காய் தேங்காய் செல்லு பொட்டுக்கல்ல பயிர் சுண்டல் உண்டு வயப்பயிறு பை சொதப்பி சொல்கிறேன். இருங்க. பச்சை பயிர் பூண்டு தேங்காய் பொட்டுக்கடலை வரமிளகா போடல பையன். வரமிளகா போடாமல் சட்னி அரைக்க போகிறாங்க. வரமிளகா 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 மூணு மிளகா மூணு மிளகா மூணு மிளகா உப்பு போட்டியா பையே போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து இப்போ நம்ம நேவாக அரைச்சிக்க வேண்டியதான். துவையல் ரெடி. தண்ணி தண்ணி துவையல் இத்தனையும் போட்டு அஞ்சு பொருள் போட்டு துவையல். வேற பெரிய கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணாம் வா தம்பி. என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன மிட்டாயி? எத்தனை புளிப்பு மிட்டாயி? என்னோட பெரிய கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். என்ன தம்பி வேணும்? எத்தனை எத்தனாவது படிக்கிற நீ? ஒன்னாவது. உங்க அம்மா பேர் என்ன? அப்பா பேர்? இப்படிதான் பேசுவாங்க. உன் பேர் என்ன? உன் பேர் கமலேஷ். உங்க கூட பேர் தான் எத்தனை பேரு? பேர் சொல்லு. என்ன சாப்பிட்ட காலையில? இட்லியா?
எடுத்துறியா? என்னைக்கு எடுத்துறற? ரெண்டு போன பார்த்தோனே போன்ல இருக்கா. என்னோட பெரிய கஷ்டம் இவர்தான். எவன் பாத்தீங்கன்னா நான் உட்காரன் அக்கா ஒரு சாக்லேட். அக்கா ஒரு மிட்டாய். உனக்கு என்ன சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்? உனக்கு என்ன மிட்டாய் ரொம்ப பிடிக்கும்? மிட்டாய் புளி மிட்டாய் மட்டும் ரொம்ப பிடிக்குமா? இது புளி மிட்டாய் தானே. இப்ப வந்து என் பெரிய கஸ்டமருக்கு புளி மிட்டாய் எடுத்து கொடுக்க போறேன். ஏடி எந்த மிட்டாய் புளி மிட்டாயின்னு? இதுதான் தீனி கடை. புளி மிட்டாயினுமா? தோற தோற தோற. எத்தனை வேணும்? எத்தனை எடுத்துக்கயா? இது வர. ஓ தம்பி இவ்வளோ எனக்காக பேசுறதுக்காக ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ரா ஓகேவா? மைசலே உங்களுக்கு இங்கே என்னென்ன வாங்க வருவேன் எங்கள் கடைக்கு? என்ன கடைக்கு ஜாமா வாங்க வருவேன் எல்லாம் வாங்க வருவியா? எங்க நம்ம கடைக்கு பெரியவங்களை விட சின்ன பசங்க தான் நிறைய வருவாங்க. அதே உங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் வருவாங்க. போதுமா உனக்கு அந்த குர்க்கர பேர் என்ன சொல்லு? ஆ சரி நான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ கட்டா என்னோட அடுத்த கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி. நீ என்ன கார்த்தி வேணும்? அஞ்சு ரூபாய்க்கு அத்தில் அஞ்சு ரூபாய்க்கு சீவல். நான் வேற என்ன வேணும்? கார்த்தி ஓம் பேர் சார். ஓம் பேர் என்ன சொல்லு? அப்பா பேரு? அம்மா பேரு? தம்பி பேரு? நீ எத்தனை படிக்கிற? ஆறாவது. தம்பி? நாலாவது. கல் என்ன சாப்பிட்டா? என்ன குழம்பு? அம்மா எங்கயா கடக்கடன்னு சொல்ற? என்னமோ ஒப்பிக்கிற. யாருக்கு இது? யாருக்கு அது? ஓ பக்கத்து பாட்டிக்கா. சரி சரி இரு தம்பியும் அவ்வளோ பேசியிருக்கா. உனக்கு சாக்லேட் கொடுக்காம ஆயிரு வர. நான் கார்த்தி பாய். என்ன ஜாபம் வர நம்ம கூட வந்து வாங்கிக்கிட்டோம். இங்கே தான் வந்து வாங்குவோம். கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்போ ஏன் நீ எப்பொழுதுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் இந்த கல்லை வதக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போடுறேன். பெருஞ்சீரவோ வெந்தயம் கருவேப்பிலை வெள்ளை பூண்டு எல்லாம் போட்டு வறுத்தேன். ஆயா சமையல் வந்து கொஞ்சம் வித்தியாசம். சட்டியில் வச்சுட்டு எப்பொழுதும் நம்மளாம் எண்ணெய் அதெல்லாம் போட்டு பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து முதல்ல வெங்காயம் இந்த களியெல்லாம் வதக்கிட்டு அதை வந்து ஒரு சைடில் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வதக்கி போடுவாங்க. கோகுலுக்கு வந்து அவங்க அப்பா சமையல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். உட்காந்துக்க வேண்டியதானே இல்லைனா? மாமா எங்கயா? ஓ சரி சரி. இப்போ குழம்பு மாதிரியா? அப்படியே ஒரு தட தடன்னு வைக்க வேண்டியதான். வேற ரசம் வச்சிருக்கிறேன். சின்ன பிள்ளைக்கு வந்து ரெண்டாவது பிள்ளைக்கு கொலிசி எடுத்து போகிறக்கு நீ கொடுத்துச்சு. எப்போ அப்பனா ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாயா இல்லை இப்போ வாங்கின தானயா? அது ரொம்ப வருஷம் ஆச்சியா. அந்த அரசங்குடி ஹோட்டலில் போவே இல்லை. ஆ சரி ஓகே. இந்த கருவாடாயா? இந்த கருவாடா. ஆயா வந்து கொஞ்சம் முடியாதவங்க அதனால் நீ கூன் போட்டு தான் இருப்பாங்க. இந்த பூ மிளகா நான் தூரெல்லாம் போடுறேன். ஆயா வந்து கேஸ் இருக்கு அதனால அவங்க கேஸ்ல சமைக்க மாட்டாங்க. எப்பொழுதும் வந்து அடுப்புல தான் சமைப்பாங்க. இங்க அப்படியே வைக்க வேண்டிய இங்க
கேஜிருக்கு அதில் நான் வைக்கிறது இல்லை. அடுப்பில் தான் சமைப்பேன். டீ கூட இதில் வச்சது. புளி ஊற்றுறேன். புளி கொஞ்சம் உண்டு. அது ஊற்றுனா தான் கொஞ்சம் நல்லா. தேங்காய் ஊற்ற மாட்டீங்கண்ணா? தேங்காய் ஊற்றுறது இல்லை. ஊற்றலாம். இல்லை இல்லையா மூடியா? ஆயா வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க, டெய்லி ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆயா நம்ம வீட்டுல எத்தனை மாடியா இருக்கு? நடப்பாங்க. கோகுலோட வீடு கிச்சனு. கோகுல அம்மா எங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பருப்பு குழம்பு, அப்புறம் சாதம். இந்த சாதம் வந்து பாத்தீங்கன்னா மாமாவால வந்து சாதம் முழுங்க முடியாது, அதனால அவங்களுக்கு வந்து நல்லா குழைய சாதம் அடிச்சிருக்காங்க. ஆயா டெய்லி வந்து ரெண்டு சாதம் தான் செய்வாங்க. எந்த குழம்புமே வந்து மூடி வச்சா நல்லா கொதியும் சொல்லுவாங்களா, அதனால மூடி வச்சுட்டாங்க. பாதி வாசி கொறிஞ்சிச்சு. இது வந்து குழம்பு மாதிரி இல்லை, சும்மா அப்படியே கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறாங்க. கொஞ்சம் ரெடி. ஏன் நான் ஒரு நாள் இருக்கு மீன் வாங்கி தரேன், எனக்கு மீன் குழம்பு வச்சுக்கூடியா? ஆ சரியா, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அடுப்பில். சரியா. கோகுல் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து முட்டை ஊத்துறான். என்னாச்சுடா முட்டை? கோகுல் போட்ட ஆம்லேட் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. மாமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க கோகுல் போட்ட முட்டை ரசம் சாதம்.